வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடப்பு நிதியாண்டில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 7 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு 3719 கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டுள்ளது. ஐப்பசி மாத கடைமுக தீர்த்தவாரி உற்சவத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு வழங்காமல் இருந்தால் GST செலுத்துவதை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலையில்லா இளைஞர்கள் உதவித்தொகை பெற நவம்பர் 30 விண்ணப்பிக்க கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையின் காரணமாக உயிரிழந்த பிரியா அவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் மற்றும் ஒருவருக்கு அரசு வேலை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களின் இருப்பை பதிவு செய்த மொபைல் எண்ணிலிருந்து மேற்கண்ட இந்த எண்ணிற்கு SMS அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் விருது பெற விரும்புவோர் தங்களை பற்றிய முழு விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நேரடியாக வகுப்புகளை தொடங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் மற்ற வகுப்புகளை தொடங்குவது குறித்து 1 மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 21 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பு தேர்வு எழுத உள்ள அனைத்து தனி தேர்வர்களும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு நவம்பர் 25 மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்களில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் டிசம்பர் 8 முதல் செமஸ்டர் தேர்வு தொடங்க இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மகா தீப தரிசனத்தை காண அண்ணாமலை மலை மீது ஏறும் 2500 பக்தர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அனுமதி சீட்டு வழங்க திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. வாட்ஸ்அப் இந்தியாவின் தலைமை பொறுப்பாளர் பதவியிலிருந்து அபிஜித் போஸ் அவர்கள் பதவி விலகியுள்ளார். தமிழகம் மற்றும் வட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் 30% லாரிகளுக்கு லோடு கிடைக்காமல் சாலையோரம் நிறுத்தப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி நிறுவனங்களில் ராகிங் மற்றும் அது தொடர்பான புகார்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறை DGP சைலேந்திரபாபு அவர்கள் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 3808 அரசு நூலகங்களை புதுப்பிக்க 84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் தினசரி மின் தேவை சராசரியாக 2000 MW மேல் குறைந்துள்ளது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1920 கனஅடியில் இருந்து 2540 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் இருளர்கள் 20 இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ளது. புல்மேடு, கரிமலை, நீலிமலை ஆகிய 3 வனப்பாதைகள் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 91 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உயர்நிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் அமைக்க 3,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இன்று புதிய காற்றழுத்தம் உருவாவதன் காரணமாக வருகின்ற 20-21 தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 312 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 39,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.